ஸோ எல்லாருக்கும் நம்ம லைஃப்பில் நம்மளாக இண்டிபெண்ட்டாக ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறப்போ வர ஹாப்பினஸ் வேறு எதுலேயுமே கிடைக்காது. என்னதான் நம்ம பேஷனேட்டாக ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதுக்கு கரெக்டாக ஒரு அப்ரிஷியேஷன் இல்லைன்னா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறமா எதுக்காக இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடணும் அப்படின்னு நமக்கே தோண ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் நம்ம பேஷனாச்சே விட்டுற முடியுமா? எப்போவும் நம்ம அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணியே நம்ம எல்லா விஷயத்தையும் செஞ்சு பழகியிருப்போம். ஆனால் அதே விஷயம் நம்மளோட ஓன் எஃபர்ட்ஸ்னால கிடைச்சா எப்படி இருக்கும்? நைஸ் ஃபீலில் அப்படி என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ஒரு ஒர்க் ஷாப்க்கு செலக்ட் ஆயிருந்தேன். இட் வாஸ் ஹெல்ட் இன் சென்னை. ஸோ வழக்கமாக ஒர்க் ஷாப்னா பெய்டு இல்லை ஃப்ரீ ஒர்க் ஷாப்பாக இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணுவோம், போய் அட்டன் பண்ணுவோம், அவ்வளோதான் இருக்கும். பட் இந்த ஒர்க் ஷாப் கம்ப்ளீட்லி நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. இந்த ஒர்க் ஷாப்க்கே செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே இருந்துச்சு. 3 லெவலில் செலெக்ஷன் ப்ராசஸ் இருந்துச்சு. இன்டர்வியூ எல்லாம் ஜூமில் வச்சு பயங்கரமாக செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்துச்சு. அப்போவே எனக்கு தோணிருச்சு நமக்கு இது கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த யூனிவர்ஸ் இருக்குல்ல, நமக்கு ஒரு விஷயம் ட்ரூவாகவே நம்ம டிசர்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கும் கிடைச்சிச்சு. இந்த ஒர்க் ஷாப்க்கான எல்லா எக்ஸ்பென்ஸுமே அவங்களே ஸ்பான்சர் பண்ணி 2 டேஸ் கண்டக்ட் பண்ணாங்க, விச் வாஸ் வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சோலோ ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ், 5-star ஹோட்டல் ஸ்டே அப்படின்னு எல்லாமே எனக்கு புதுசாக இருந்துச்சு. என்ன தான் இது எல்லாமே ஆல்ரெடி என்னோடய ஃபேமிலியோடு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாலுமே நம்ம ஒர்க்கை வேல்யூ பண்ணி ஒருத்தங்க நமக்காக ஸ்பான்சர் பண்ணி இந்த மாதிரி எல்லா பிளேஸ்க்கும் நம்ம போகிறது இருக்குல்ல, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தானே. ஸோ இதுக்காக சங்கரன் கோவிலேருந்து மதுரைக்கு ட்ரெயினில் போயிட்டேன். ஆஃப்டர்நூன் 1:30 தான் சென்னைக்கு ஃப்ளைட்டு. ஆனால் தனியாக போகிறதுனால 11:00-11:30 எல்லாமே ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன். இதில் போர்டிங் பாஸ் வேறு நான் ஆன்லைனில் எடுத்துட்டதுனால எனக்கு அங்கே போய் செக் இன் பண்ணுற டைமே மொத்தமே 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. அவ்வளோ நேரம் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்குறீங்களா? வேறு என்ன, ஆஃபீஸ் மீட்டிங் தான். ஏர் இண்டியாவில் ரொம்பவே டிலே ஆயிருந்துச்சு. போட்ட டைம்லேருந்து 1/2 hour மேலவே டிலே ஆயிடுச்சு. ஆனால் ட்ராவல் டைம் என்னவோ 1 hour தான். ஏறி உட்காந்து விண்டோ சீட் வேறு கிடைக்கல, செம்ம போர் ஆயிடுச்சு. அங்கிள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏரோஸ்டர்ஸ் அக்காவோட டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. ஒரு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ், வெஜ் சாண்ட்விச், ஒரு குக்கீஸ், வாட்டர் பாட்டில் எல்லாமே கொடுத்தாங்க. இந்த அங்கிள் வேறு ஃபுல்லாகவே விண்டோவை பிளாக் பண்ணிட்டாரு. அவர் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்துகிட்டே தான் வந்தார். இதில் வேறு என்கிட்ட நம்பர் கொடுங்க, நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன், நீங்களும் ஸ்டேட்டஸ் வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொன்னார். நம்ம எப்படி என் ஃபோன்லேயே நீங்கள் ஏன் லேண்டிங் வீடியோ எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோனை கொடுத்தே லேண்டிங் வீடியோ எடுக்க சொல்லிட்டேன். ஸ்டே வந்து டி நகர் ரெசிடென்சி டவரில் இருந்துச்சு. ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. 5-star ஹோட்டல் சொல்லவா வேணும். என் ஃபேவரட்டு இந்த ஹோட்டலில் என்ன அப்படின்னா, நைட் டைமில் இங்கே இருக்கிற இந்த ஃபவுண்டெயினோட சவுண்டு தான். ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்க்கு கிளம்பியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட், நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் ஈஷா எடுத்துகிட்டு வந்த வெரைட்டிஸ் ஆஃப் டெசர்ட்ஸ் எல்லாமே சாப்பிட்டாச்சு. ஈஷா ஃப்ரம் டெல்லி, இவங்க தான் என்னோட 2 டேஸ் ரூம்மேட். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸ்க்கு போயாச்சு. ஃபாரின் ரிலேஷன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங்ஸ் பற்றி தான். ஃபாரின் ரிலேஷன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் பற்றி நிறையவே லேர்ன் பண்ணிக்கிட்டேன். யூஎஸ்லேருந்து ராப் அப்படிங்கிற ஒருத்தங்க தான் இதை கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய டிஸ்கஷன்ஸ் அண்ட் நிறைய புது புது விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டேன். மொத்தமே 6 பேர் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் கூட நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருந்தேன். அங்கே இருக்கிறவங்க எல்லாமே நம்ம ஒர்க்கை பார்த்து அதிசயமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ரூரல் ஏரியாவிலேருந்து வந்து திரும்ப அங்கேயே எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சக்ஸஸ் ஸ்டோரியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு குட்டி ரூம் டூர் பார்த்துடலாமா? ஆப்வியஸாக எல்லா 5-star ஹோட்டலும் சிமிலராக தான் இருக்கும். ரூம்ஸ் எல்லாமே என்ட்ரி ஆனதுமே ஃபஸ்ட்டு ரைட் சைடில் வாஷ்ரூம் இருந்துச்சு. வெட் அண்ட் ட்ரைக்கு தனித்தனியாக இருந்துச்சு. அண்ட் ஒரு பெரிய மிரர், 2 separate பெட் அண்ட் சிட்டி வியூ. பட் பால்கனி ஆக்சஸ்லாம் கிடையாது. வித் லவ் மெட்ராஸ்னு ஒரு புக் வச்சுருந்தாங்க. நிறைய சென்னையோட இம்பார்ட்டன்ட் பிளேஸ் பற்றின ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் பிக்சர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் ஒரு நோட் பேட், டேபு, ஓடிடி எல்லாம் சைன் இன் பண்ணி பார்த்துக்கலாம். லைட் கண்ட்ரோல் பண்ணதுக்கு நம்ம எந்திரிச்சு போகாமல் இங்கேருந்தே படுத்த மெனிக்கு அப்படியே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். செகண்ட் டே ஒர்க் ஷாப்க்கு ரெடி ஆயாச்சு. அஸ் ஆல்வேஸ் பொங்கல் அண்ட் 5-star ஹோட்டலில் பழைய சோறு வித் மாங்காய் ஸ்லைஸ் அண்ட் மோர் மிளகா அண்ட் நிறைய ஃப்ரூட்ஸ். அண்ட் லஞ்சுக்கு சூப்பில் ஸ்டார்ட் பண்ணி பிரியாணி, நான்வெஜ், பட்டர் சிக்கன், சாட்டுன்னு எல்லாமே டேஸ்ட் பண்ணியாச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சைட் விசிட்க்கு கிளம்பிட்டோம். ஸோ இங்கே கிடைச்ச என்னோட கேர்ள் கேங் இவங்க தான். ஒரு மாதிரி செம்மையாக ஜாலியாக ஹாப்பியாக அட் த சேம் டைம் ஸ்டஃபுல்லான 2 டேஸாக எனக்கு இருந்துச்சு. ரிட்டன் 7 மணிக்கு ஃப்ளைட்டு. ஸோ மெட்ரோலேயே போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா செம்ம கன்ஃபியூஷன். டெர்மினல் 1, 2 இறங்குற வழி ஏறுற வழின்னு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. அண்ட் ஹாலிடேஸ் வேறு ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அண்ட் ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாம் வேறு யாரோ இம்பார்ட்டண்டான பர்சன் வராங்க போல், அதுக்கான ப்ரெஸ் மீட்ஸ் வேறு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எந்த பக்கம் போகணும் வரணும் ஒன்றுமே புரியலை. அண்ட் முக்கியமான ஆன்லைன் போர்டிங் வேறு எடுக்க மறந்துட்டேன். ஸோ ரொம்பவே ஹெட்டிக் ஆயிடுச்சு லாஸ்ட் மினிட்டில்.
ஆன்லைன் போர்டிங்னால் நம்ம 3 hours முன்னாடியே நம்ம எடுத்திருக்கணும், பட் நான் மறந்துட்டேன். ஸோ லாஸ்ட் மினிட்ல கியூவில் நின்று வாங்கி செக்இன் பண்ணி கேட் நம்பரெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி உள்ளே போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். லாஸ்ட் மினிட்ல தான் போனேன். அப்படியே போனோடனே பஸ் வந்துருச்சு, கரெக்டாக பஸ்ஸில் ஏறி ஃப்ளைட்டுக்கு போயாச்சு. திஸ் டைம் இண்டிகோ, விண்டோ சீட்டும் கிடச்சிருச்சு, பட் ஏசி தான் சுத்தமாக இல்லை, ரொம்பவே சஃபகேட்டிங்காக இருந்துச்சு. ரிட்டன் டிக்கெட் மட்டுமே 12K கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இவ்வளோ பே பண்ணி எல்லாருமே இங்கே வராங்க, ஆனால் ஒரு ஏசி ஃபெசிலிட்டி கூட இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நைட் டைம் சிட்டி வியூ பார்த்துட்டே அப்படியே ஒரு 2 days பயணம் கொண்டு எண்ட். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் பண்ண இண்டிபெண்ட்டான ஒரு சந்தோஷமான தருணம் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆர்எஸ் லைஃப் ஸ்டைல் ஃபார் மோர் சச் கான்டென்ட்ஸ்.